1977 தனது முதல் படமான 16 வயதிலே படத்தை இயக்கினார். 1978 கிழக்கே ஓகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களை இயக்கினார். 1979 புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார். இதில் சொல்வ சவான் என்ற இந்தி திரைப்படத்தையும் இயக்கினார். 1980 கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் நடித்தார். 1980 அதே ஆண்டு கொத்த ஜீவித்தலு என்ற தெலுங்கு படத்தை இயக்கினார். 1980 ரெட்ரோஸ் என்ற இந்தி திரைப்படத்தை இயக்கினார். அதே ஆண்டு நிழல்கள் என்ற தமிழ் படத்தையும் இயக்கினார். 1981 அலைகள் ஓய்வதில்லை, டிக் டிக், கீதா கோசா சிலுகா என்ற தெலுங்கு படம் ஆகிய படங்களை இயக்கினார். 1982 காதல் ஓவியம், வாலிவமே வா வா ஆகிய திரைப்படங்களையும், 1983 மண் வாசனை திரைப்படத்தையும், லவ்வர்ஸ் என்ற இந்தி திரைப்படத்தையும், தாவணி கனவுகள் போன்ற திரைப்படங்களையும் இயக்கினார். 1984 புதுமை பெண் திரைப்படத்தையும், 1985 ஒரு கைதியின் டைரி, யுவதரம், புளிச்சிண்டி என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய படங்களை இயக்கினார். அதே ஆண்டு முதல் மரியாதை திரைப்படத்தையும், ஈ தரம் இல்லலு என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் இயக்கினார். 1986 சாவரே வலிகாடி என்ற இந்தி படத்தை இயக்கினார். அதே ஆண்டு கடலோர கவிதைகள் படத்தையும் இயக்கினார். 1988 ஜமடகனி என்ற தெலுங்கு படத்தை இயக்கினார். 1987 வேதம்பதி படத்தையும், ஆராதனா என்ற தெலுங்கு படத்தையும் இயக்கினார். 1988 ரஜினிகாந்த் அவர்களை வைத்து கொடிப்பறக்குது என்ற திரைப்படத்தை இயக்கினார். 1990 என் உயிர் தோழன், 1991 புதுநெல்லு புதுநாத்து, தந்துவிட்டேன் என்னை என்ற திரைப்படங்களையும் இயக்கினார். 1992 நாடோடி தென்றல், 1993 கேப்டன் மகள், கிழக்கு சிமையிலே ஆகிய திரைப்படங்களை இயக்கினார். 1994 கருத்தம்மா திரைப்படத்தையும், 1995 பசும்பொன் திரைப்படத்தையும், 1996 தமிழ் செல்வன் திரைப்படத்தையும், அந்தி மந்தாரை திரைப்படத்தையும் இயக்கினார். 1999 தாஜ்மஹால் திரைப்படத்தை இயக்கினார். இதில் அவருடைய மகன் மனோஜ் கதாநாயகனாக அறிமுகமானார். 2001 கடல் பூக்கள், 2003 ஈரநிலம், 2004 கண்களாய் கயிறு செய் இந்த திரைப்படத்தில் பிரியாமணி பருத்தி விரணில் நடித்த பிரியாமணி கதாநாயகனாக இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். 2004 மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து திரைப்படத்தில் நடித்தார். 2008 பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தை இயக்கினார். 2010 ரெட்டச்சொல்லி திரைப்படத்தில் நடித்தார். 2013 அன்னக்கொடி என்ற திரைப்படத்தை இயக்கினார். 2013 பாண்டிய நாடு திரைப்படத்தில் நடித்தார். 2014 நினைத்தது யாரோ, அதே ஆண்டு படைவீரன், 2018 சீதக்காதி, 2019 கென்னடி கிளப், 2019 நம்ம வீட்டு பிள்ளை, 2020 மீண்டும் ஒரு மரியாதை, 2021 ஈஸ்வரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். பல திரைப்படங்களை இயக்கி வந்த பாரி ராஜா இன்று முக்கியமான திரைப்படங்களில் நடித்தும் கொண்டிருக்கின்றார். பல திரைப்படங்களை மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனம் மூலம் தயாரித்தும் உள்ளார். யதார்த்தமான பல படைப்புகளை காவியங்களாகவும் கல்வெட்டுக்களாகவும் செதுக்கிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் உலகில் சிறந்த இயக்குநர்களில் முதன்மையானவர் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.